ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் மரியாதையையும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்குதுங்க. அதுக்கு முதல்ல நாம நம்ம சொந்த காலில் நிற்கணும். இப்போவும் சொந்த காலில் தானே நிற்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது, நாம சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணுங்கிறது ஒவ்வொரு பெண்களுடைய இதய துடிப்பா இருக்கணும். ஆஸ் அ விமன் எனக்கும் அப்படித்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஃபேமிலிய ரன் பண்ணணும்னா குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். காரணம், பிள்ளைங்களோட ஸ்கூலிங்ஸா இருக்கட்டும், இப்ப இருக்கிற வாழ்வாதாரம் எல்லாமே எக்கச்சக்கமான செலவு தாங்க இருக்கு. அதுக்கு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் மட்டும் ஓடிட்டே இருந்தா கண்டிப்பா போதாதுங்க. பெண்களாகிய நாமளும் நமக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம ஹஸ்பண்டுக்கு செஞ்சு உறுதுணையா இருக்கணும். ஸோ சேம் இதே ஐடியால இருக்கிறவங்க என்னோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவும் உங்களுக்கு ஏற்ற பிசினஸ் ஐடியாவும் கண்டிப்பா கிடைக்கும். டோட்டலா 30 ஐடியாஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா பெட்டரா இருக்கும். வாங்க, இப்ப பெண்களுக்கான 30 சுயதொழில் ஐடியாஸ் என்னன்னு பார்த்தலாம். முதல்ல டே கேர். பொதுவாக டீச்சராக இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் லீவ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா டே கேர் சென்டரில் தான் விட நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டே கேர் சென்டருங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. நீங்கள் டே கேர் சென்டர் நடத்தும் போது 6 மாதம் முதல் 3 வயசு குழந்தை வரை கேர் பண்ணிக்கலாம். மூவிங் டே கேர்னும் இருக்குது. அது நம்ம குழந்தை வீட்டுக்கே போய் நம்ம குழந்தைய கேர் பண்ணிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. இது வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப பரவலா இருக்குது. ரெண்டாவது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் ஃபார் எல்டர்ஸ், அதாவது வயதானவர்களை கவனிக்கிறது. கிட்டத்தட்ட நர்ஸ் வேலையை மாதிரி தான். கரெக்டான டைம்ல அவங்களுக்கு மெடிசன் எடுத்து கொடுக்கறது, சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அவங்கள குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். மூணாவது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது டிஐஒய் டெக்கர்ஸ், ஹேண்ட்மேட் கிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள் செய்யறது. செயற்கை பூக்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், ஜுவல்ரிஸ் எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யறது. இதை பொதுவாக சோஷியல் மீடியா பேஜஸில் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது ஸ்டால்ஸ் போட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்ச பொருட்கள் எல்லாம் அந்த ஸ்டோரில் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். அப்புறம் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்கள் பொருட்கள் எல்லாம் அதுலேயும் நீங்கள் விற்கலாம். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது கமிஷன் பேசிஸ் செல்லிங். நீங்கள் இன்னொருத்தர்கிட்டேருந்து சாரி, சுடி மெட்டீரியல்ஸ், ரெடிமேட் ட்ரெஸ், மேட்சிங் பிளவுசஸ், ரெடிமேட் பிளவுசஸ், இன்ஸ்கர்ட்ஸ், நைட்டிஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் வாங்கி கமிஷன் வச்சு நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கலாம். அஞ்சாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேலே சொன்ன எல்லா ஐட்டத்தையும் இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்காமல் நீங்களே கொஞ்சம் முதலீடு போட்டு சொந்த வியாபாரம் போல பண்ணலாம். அதை நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது போல் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் போட்டு அட்வர்டைஸ் பண்ணி அதிக லாபம் எடுக்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹோம் குக்டு மீல், அதாவது வீட்டில் சமைச்ச உணவு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க, டெலிவரிக்காக போயிருப்பாங்க, வயசானவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அட்மிட் ஆகிருப்பாங்க, அங்கே இருக்கிற கேன்டீன்லேயோ ஹோட்டல் ஃபுட்டோ அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கும்போது உங்ககிட்ட வீட்டு சாப்பாட்டுக்காக கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸ் கூட பண்ணலாம். அவங்களுக்கு டீ, காஃபி, டிஃபன், லஞ்ச் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு பொதுவாக ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹோம் குக்டு மீலை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஆர்டர் எடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து சம்பாதிக்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி, இதெல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதுங்க. கல்யாணம் ஆகிற மணப்பெண்ணாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிற நம்மளாக இருக்கட்டும், ப்ளவுஸையோ இல்லைன்னா சுடிதாரையோ கிராண்டாக போட தான் விரும்புகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சு கொடுக்கும்போது நம்ம போடுற ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாகவே தெரியும். ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இப்போ ரொம்ப நீடடாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த தொழிலை கூட சூஸ் பண்ணலாம். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா டெய்லரிங். என்னதான் ரெடிமேட்ல ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் திருப்தியாக இருக்குது. சில பேருக்கு ரெடிமேட் ட்ரெஸ் செட் ஆகும், செட் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால எப்போவுமே டெய்லரிங் தொழில் வந்து ரொம்ப உறுதியான தொழில் தாங்க. ஸோ டெய்லரிங் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நல்ல டெய்லரிங் தெரியும்னா நீங்கள் இதை கூட ஒரு தொழிலாக வச்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாம டெய்லரிங் கிளாஸ் கூட எடுத்து நீங்க சம்பாதிக்கலாங்க. ஒன்பதாவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டீச்சிங் தாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரியும், உங்ககிட்ட ஒரு சிஸ்டமோ இல்ல லேப்டாப்போ இருக்குது அப்படின்னா அதுவே போதுங்க. ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் வச்சு நீங்க கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து சம்பாதிக்கலாங்க. 10வதா பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர் வச்சு நடத்தலாம். இப்ப டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கணக்கே இல்லைங்க, மினிமம் 500 வாங்குறாங்க, மேக்சிமம் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்க தான் செய்கிறோம். அந்த அளவுக்கு டியூஷன் ஃபீ எல்லாம் போயிட்டு இருக்கு. படிப்போட இம்பார்ட்டன்ஸும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால டியூஷன் மேம் எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டியூஷனும் எடுத்துக்கலாம். இல்லைனா அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஹிந்தி, அராபிக், சான்ஸ்கிரிட் இதுக்கெல்லாம் தனித்தனி டியூஷன் எடுத்து நீங்க அந்த லாங்குவேஜஸ்லாம் சொல்லி கொடுக்கலாம். இப்ப வெளியூர்கள் எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது ஹோம் டியூஷன் தாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கே போய் நம்ம டியூஷன் சொல்லி கொடுக்கறது. அதுக்கு வந்து டபுள் சார்ஜுங்க. டியூஷனில் போய் படிக்கிறது 1000 கட்டணும் அப்படின்னா ஹோம் டியூஷனுக்கு வந்து 2000 சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் டியூஷன்லாம் நீங்கள் போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே சம்பாதிக்கலாம். 12வது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா, மியூசிக், அபாக்கஸ், ஜும்பா டான்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. 13வது பார்த்தீங்கன்னா மணப்பெண் அலங்காரம். மணப்பெண் அலங்காரத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடி பண்ணி விடுறதுக்கு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ் இதெல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு வேண்டிய பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். உங்கள் வீட்டில் ஒரு பகுதியை பார்லராக மாற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நேரடியாகவே மணப்பெண் வீட்டுக்கு போய் நீங்கள் அலங்கரிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, பட்டு சாரீ ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சாரீ ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இதை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை பண்ணலாம். 14வது பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா மெஹந்தி போட்டு விடுறது தாங்க. மெஹந்தி போட்டு விடுறது மூலமாக 500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். 14வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு விற்பனை தாங்க. இதை நீங்கள் பெரிய அளவில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, சும்மா வீட்டு வாசலில் ஒரு டேபிள் போட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் ஒரு 10 பாக்கெட் வச்சு நீங்கள் விற்று பாருங்கள். நல்லா போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். இட்லி மாவு, தோசை மாவுலாம் இப்போ ரொம்ப முக்கியமான பொருளாக போச்சு. நீங்கள் எந்த ஏரியாவில் வச்சு விற்றாலும் அந்த மாவுலாம் விற்றுரும் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வியாபாரத்தை பண்ணலாம். 15வது நீங்கள் வீட்டிலேயே சுத்தமாக வறுத்து அரைச்ச மசாலா பொடி வகைகள் விற்பனை. 16வது ஊறுகாய் விற்பனை. 17வது ஹேண்ட்மேட் பேக்ஸ், அதாவது நீங்களே தச்ச துணிப்பைகள். நீங்கள் கடைகளுக்கு துணிப்பைகளை ஆர்டர் எடுத்து தச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஃபேன்சியாக பேக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பியூட்டி பார்லர், ஜுவல்லரி ஷாப், ஷோரூம்ஸ் அதுக்கெலாம் கூட நீங்கள் ஆர்டர் எடுத்து ஃபேன்சி பேக்ஸ் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். 20வது பார்த்தீங்கன்னா சத்து மாவு, பாரம்பரிய தின்பண்ட வகைகள், இனிப்பு வகைகள், கார வகைகள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சத்து மாவு, சத்து லேகியம், தின்பண்ட வகைகள் எல்லாமே நாங்களே வீட்டில் செஞ்சு சேல் பண்ணிட்டுருக்குறோம். பெண்களுக்கான 19வது பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா ரெடிமேட் சப்பாத்தி தாங்க. எப்படி தோசை மாவு, இட்லி மாவுலாம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா ஆயிடுச்சோ அதே மாதிரி தான் ரெடிமேட் சப்பாத்தியும் இப்போ அத்தியாவசியமான ஒன்றாவே ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கான 20வது பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா தொக்கு வகைகள் செஞ்சு விற்கிறது. புதினா தொக்கு, புளி தொக்கு, கொத்தமல்லி தொக்கு இதெல்லாம் செஞ்சு நீங்கள் விற்றீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வெளியூரில் இருக்கிற ஜென்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக சாதம் வச்சோமா, இதை கலந்து சாப்பிட்டோமா, போனோமான்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் நல்ல சேல் ஆகக்கூடிய ஒன்று தாங்க. இருபத்தி 21வது பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா ஹோம் கேட்டரிங். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், அதிலெலாம் 50-100 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். 22வது குழம்பு கடை வைக்கிறது. இதுக்கு கடை தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, வீட்டிலேருந்து கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வெளியூர்களில் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் எல்லாருக்கும் காலையிலேயே எழுந்து சமையல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் கூட்டு, பொரியல், மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட அவங்க வந்து வாங்கிப்பாங்க. 23வதா பூண்டு வெங்காயம்லாம் வந்து தந்தாங்கன்னா நீங்கள் தோல் உரிச்சு கொடுத்து கூட சம்பாதிக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு தோல் உரிச்சு அரைச்சி கொடுக்கணும், தேங்காய் அரைச்சி கொடுக்கறது, தேங்காயை துருவி கொடுக்கறது இந்த மாதிரி பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம்.
24வதா மூலிகை குளியல் பொடி தயார் செய்வது. மூலிகை சோப்பு, மூலிகை ஷாம்பு இதெல்லாம் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். ஃபினாயில் தயாரிச்சு கூட நீங்க விற்பனை பண்ணலாம். இந்த பொருட்கள்லாம் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளா இருக்கிறதுனால கண்டிப்பா சேல் ஆகும். தரமா நம்பிக்கையா செஞ்சு கொடுத்தாலே போதுங்க. 25வதா நம்ம பார்க்க போறது நோ கெமிக்கல் சானிட்டரி நாப்கின் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தாங்க. இப்போ வர்ற எல்லா நாப்கின்லையும் கெமிக்கல் ஆடட் இல்லாமல் இல்லைங்க. அது நமக்கு கர்ப்பப்பையில் எவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குறது நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். 26வது பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அப்பளம், வடகம், வத்தல்லாம் செஞ்சு விற்கிறது. 27வது குஷன் பில்லோ மேக்கிங், சாஃப்ட் டாய்ஸ் மேக்கிங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் நீங்கள் 4 பேருக்கு சொல்லியும் கொடுக்கலாம், நீங்களே விற்றுக்கவும் செய்யலாம். இருபத்தி எட்டாவது டேட்டா என்ட்ரி ஒர்க் தாங்க. நல்ல வெப்சைட், நம்பிக்கையான வெப்சைட்ல இந்த ஜாப் கிடைச்சா நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். 9வது என்னன்னா டிகிரி ஹோல்டர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ்ல வீட்லயே உட்கார்ந்து நீங்க கம்பெனிஸ்க்கு ஜாப் பண்ணி கொடுக்கலாம். கடைசி 30வது பாயிண்ட் என்னன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது, உங்களுக்கு நல்ல வீடியோ எடிட் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வீடியோவா உருவாக்கி அதை எடிட் பண்ணி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். அப்படின்னு கூட நீங்க சம்பாதிக்கலாம். இவ்வளோ தாங்க இப்போதைக்கு நான் சொல்றது. இதுக்கு மேலேயும் இன்னும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாம தான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையாகி படிப்புக்கும் நமக்கும் கேப் ஆன அப்புறம் எல்லாமே மறந்து போன மாதிரியும் எதுவுமே தெரியாம ஜீரோவா நிக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகிறோம். எனக்கும் அப்படி ஃபீல் ஆயிருக்குங்க. பட் அப்படி இல்லைங்க, நம்ம தைரியமா ஒரு முயற்சி எடுக்கும் போது முட்டையும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம். அப்போ நம்ம முன்னாடி படிச்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துருங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குங்க, அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. உங்க ஃபேமிலிக்கு நீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் உழைக்கணும். நான் சொன்ன இந்த வேலைகள்ல எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைவீங்க, உங்களாலையும் முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். Like and share our videos. Nice girl. Nice. Stay tuned for next video. And thanks for watching.